களத்தில் இறங்கி அதில் குடும்பமாகட்டும் சமுதாயமாகட்டும் அவர்கள் சூழ இருக்கக்கூடியவர்கள் புறத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை எதிர்வீச்சுகளையும் வாங்கி ஒரு மனிதன் குடும்பத்தினுடைய உறவை ஃபாலோ பண்ணாதான் முழுமையான நன்மை அடைய முடியும். தான் உண்டு, தன்னுடைய மனைவி, தான் குடும்பம், இதுவல்ல. எதுக்கு சஃப்ல நெருக்கமா நிக்க சொல்றாங்க? 38 ஃபேன் இருக்குது, தொழுகிறது 13 பேர் தொழுகிறான், ஆளுக்கு ஒரு ஃபேன்ல நின்று கூட தொழுகிறான். எதுக்குங்க சஃப சரி பண்ணுங்க, ஒட்டி நில்லுங்க, உங்களுடைய உடம்பு ஒட்டி இருக்கணும், புஜம் சேர்ந்திருக்கணும். எதுக்கு ருக்குவிலே சுஜூதிலே போகும்போது உன் சகோதரன் பக்கத்தில் உள்ளவனுடைய அத்தனை நிகழ்வுகளையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறக்காக வேண்டிதான். நான் தனியா இருப்பேன், நான் அப்படி தொழுகிறதுக்குத்தான் 27 நன்மைன்னு அதிகம்னு சொன்னாங்க. இதுல 27 நன்மைங்கிறது பெருசல்ல, அந்த மற்ற சகோதரனுடைய நிலைப்பாடை தெரிந்து கொள்ளலாம். அவனும் உன்னோடு இணைந்து வரும் பொழுது அவன் பசியோடு இருக்கிறானா, அவன் தாகத்தோடு இருக்கிறானா, இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டுங்கிறக்காக வேண்டிதான் ஜமாத்துக்கு வாங்க. ஜமாத்துக்குன்னா எங்க தொழுகைக்கு ஜமாத்தோட வந்து என்ன செய்யுங்க, சேருங்க. இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், களத்துல இறங்கணும் குடும்பத்துல. தாப்பே நம்மளை கேட்டா பிள்ளைகள் இன்னைக்கு யாரும் மதிக்கிறாங்க அப்படியே அமைதியா இருந்தாலும் வச்சுங்க, குடும்பம் குடும்பமும் ஆகாது, விமர்சனம் வரும். அதே மாதிரி மனைவி அவ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்டா, கேட்கணும் திருப்பி. அவளுக்கு நாமளும் சொல்லணும், பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டணும், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், அவளுக்கு உற்சாகப்படுத்தின இடத்துல உற்சாகப்படுத்தணும். இந்த இதெல்லாம் ஜனரஞ்சகமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ சொல்றதுக்கு அப்புறம் தலையாட்டிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை அப்புறம் தலையாட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த குடும்பம் குதூகலமாக இருக்காது, அந்த உறவு ஃபாலோ பண்ணதாக ஆகாது. எனவே களத்துல வந்து நிக்கணும். ரசூல் வந்து நின்றதுனால தாங்க இன்னைக்கு நானும் நீங்களும் ஈமான் கொண்டவனாக இருந்துகிட்டு இருக்கிறோம். எனக்கு எதுக்கு அல்லாஹ்